Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, we will talk about the questions in the Uyir Kolam Paadam. In the Uyir Kolam Paadam, there is a topic in the 11th topic. So, syllabus is a very important topic. Video is full. This is the previous Valimandalam topic. So, check the video link in the description. Let's check the questions. இயற்கையை மாற்றி அளிக்கும் சக்தியை மனிதன் அடைந்துள்ளதால் அவன் இயற்கையை நோக்கும் அணுகுமுறை மிக முக்கியமானதாக உள்ளது. மனிதன் இயற்கையின் ஓர் அங்கமாக இருப்பதால் இயற்கையை எதிர்த்து போராடுவது என்பது அவன் தன்னைத்தானே எதிர்த்து போராடுவதாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ரேச்சல் கார்சன். புவி சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக வந்து சொல்லப்படுது. நமது புவியில் முதல் உயிரினம் சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுறாங்க. இதுவே உயிர்கோளத்தினுடைய பிறப்பு எனவும் வந்து சொல்லப்படுது. ரேச்சல் காசன் என்பவர் சைலண்ட் ஸ்பிரிங் என்ற புத்தகத்தை எந்த ஆண்டு வந்து வெளியிட்டார் அப்படின்னா 1962 சைலண்ட் ஸ்பிரிங் என்ற புத்தகத்தை எழுதியவர் ரேச்சல் காசன் 1962 வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகம் சுற்றுச்சூழல் இயக்கத்திற்கு ஊக்கமளித்து சர்வதேச அமைப்புகள் உயிர்கோளத்தை பாதுகாத்து அதனை மேலும் நீடித்திருக்க செய்வதற்கு தங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது. ஆன்சர் சைலண்ட் ஸ்பிரிங் என்ற புத்தகம். இயற்கை மீனான மனித செயல்களின் தாக்கத்தை குறைக்க யுனெஸ்கோ மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தை தொடங்கிய ஆண்டு 1971. உயிர்கோளம் என்ற சொல் பயோஸ்பியர் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. இதில் பயோஸ் என்பது வந்து உயிர், பியர் என்பது வந்து ஸ்பைரா என்பது வந்து கோளம். புவியின் 3 கோளங்களான பாறை கோளம், வளிக்கோளம் மற்றும் நீர்க்கோளம். இதில் 4வது கோளமாக உருவானது வந்து உயிர்கோளம். 1875 உயிர்கோளம் என்ற வார்த்தையை முதன்முதலாக அறிமுகப்படுத்தியவர் வந்து எட்வர்ட் ஸ்வேஸ். புவியின் மேற்பரப்பில் உள்ள பெருங்கடல், ஆறுகள், ஏரிகள், மலை மற்றும் மூடுபனி ஆகியவற்றை கொண்டிருப்பது வந்து நீர்க்கோளம். புவியின் மேற்பரப்பு நிலம், பாறைகள் மற்றும் மண் ஆகியவற்றை உள்ளடக்கியது வந்து பாறை கோளம். புவியை சுற்றியுள்ள வாயுக்களின் மெல்லிய அடுக்கு வந்து வளிக்கோளம். புவியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வந்து உயிர்கோளத்தில் வந்து அடங்கும். உயிர்கோளம் வந்து உயிரின கூறுகளால் ஆனது. இவை உயிரினங்கள், உயிரினத்திரள், இனக்குழுமம், சூழ்நிலை மண்டலம் ஆகியவற்றை வந்து கொண்டுள்ளது. தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களை உள்ளடக்கியது வந்து உயிரினம். ஒரு பகுதியில் வாழும் ஒரே வகையான தாவரங்கள் அல்லது விலங்குகள் உயிரினத்திரள் என அழைக்கப்படுது. ஒரு பகுதியில் வாழும் அனைத்து தாவரங்களையும் விலங்குகளையும் குறிப்பது இனக்குழுமம் என வந்து அழைக்கப்படுது. ஒரு தொகுதியின் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு இடையேயான இடைச்செயல் வந்து சூழ்நிலை மண்டலம் என அழைக்கப்படுது. ஆற்றல் ஓட்டமும் சுழற்சியும் கொண்ட இயற்கை சுற்றுச்சூழல் உயிரின குழுமம் சேர்ந்த தொகுதி சூழ்நிலை மண்டலம் என அழைக்கப்படுது. 1935 சூழ்நிலை மண்டலம் என்ற வார்த்தை முதன்முதல் யாரால் பயன்படுத்தப்பட்டதுனா ஏஜி டான்ஸ்லி என்பவரால் வந்து பயன்படுத்தப்பட்டது. உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளின் ஒருங்கிணைப்பின் விளைவாக உருவான அமைப்பே சூழ்நிலை மண்டலம் என கூறியவர் வரையறுத்தவர் யார்? ஆன்சர் ஏஜி டான்ஸ்லி. சூழ்நிலை மண்டலம் அளவில் மாறுபடலாம். இவை பரப்பளவில் சில சதுர சென்டிமீட்டரில் இருந்து பல சதுர கிலோமீட்டர் வரை காணப்படலாம். இதற்கு உதாரணம் வந்து வெப்பமண்டல காடுகள். சூழ்நிலை மண்டலம் வந்து 2 முக்கிய கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று உயிரற்ற கூறுகள், இன்னொன்று உயிருள்ள கூறுகள். புவியின் மிக முக்கியமான ஆற்றல் வளமாக இருப்பது வந்து சூரியன். உயிருள்ள கூறுகள் வந்து 3 வகைகளாக பிரிக்கப்படுது. எப்படின்னா உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், சிதைப்போர்கள்.
தனக்குத்தானே உணவை தயாரித்து கொள்ளும் உயிரினங்கள் உற்பத்தியாளர்கள் என அழைக்கப்படுது. பச்சையம் அல்லது பச்சை நிறமியை கொண்டுள்ள தாவரங்கள் சூரிய ஒளியையும் வளிமண்டலத்தில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடையும் மண்ணில் உள்ள நீரையும் பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலம் தங்களுக்கு தேவையான உணவை வந்து தயாரித்து கொள்ளுது. இந்த பசுந்தாவரங்கள் தான் வந்து தற்சார்பு ஊட்ட உயிரிகள் எனவும் வந்து அழைக்கப்படுது. நுகர்வோர்கள் தங்கள் சொந்த உணவை உற்பத்தி செய்ய முடியாது, அவங்க வந்து அடுத்த உயிரினங்களை வந்து சார்ந்தே இருக்கும் உணவையும் ஊட்டச்சத்துக்களையும் உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மற்ற உயிரினங்களிடம் இருந்தோ பெற்றுக்கொள்வது நுகர்வோர்கள். நுகர்வோர்கள் வந்து பிற சார்பு ஊட்ட உயிரிகள் எனவும் வந்து அழைக்கப்படுது. நுகர்வோர்களை வந்து மூன்று நிலைகளாக பிரிக்கலாம். முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. பசுந்தாவரங்களை உண்ணும் உயிரினங்கள் முதல் நிலை நுகர்வோரை சேரும். முதல் நிலை நுகர்வோரை எவ்வாறும் அழைக்கலாம்? ஆஸ் தாவர உண்ணிகள், தாவரங்களை மட்டும் உண்ணும். அடுத்ததான் நிலத்தில் வாழும் தாவர உண்ணிகளுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி, சுண்டலி, யானை, செம்மறி ஆடு, ஆடு, மாடு, முயல், மான். இது எல்லாமே வந்து முதல் நிலை நுகர்வோர், நிலத்தில் வாழ்பவை. நீரில் வாழும் தாவர உண்ணிகளுக்கு உதாரணம் விலங்கின, மிதவை, சிறுகூனி, கடல் முள்ளெலி, கணவாய், சிறிய மீன் போன்றவை. தாவர உண்ணிகளை உண்டு வாழ்பவை இரண்டாம் நிலை நுகர்வோர்கள். இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் வந்து மாமிச உண்ணிகள் என அழைக்கப்படுது. இரண்டாம் நிலை நுகர்வோர் அல்லது மாமிச உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, நரி, தவளை, பாம்பு, சிலந்தி, முதலை போன்றவை. உணவு சங்கிலியின் முதன்மை வேட்டை விலங்குகளாகவும் இரண்டாம் நிலை நுகர்வோர்களை கொன்று உண்பவைகளாகவும் இருப்பவை வந்து மூன்றாம் நிலை நுகர்வோர்கள். மூன்றாம் நிலை நுகர்வோர்கள் வந்து வேட்டை விலங்குகள் எனவும் அழைக்கப்படுது. மூன்றாம் நிலை நுகர்வோர்களுக்கு உதாரணம் வந்து முதலை, பாம்பு. ஒரு ஆந்தை பாம்பை வேட்டையாடி உண்ணுகிறது, ஆனால் அந்த ஆந்தையை பருந்து வேட்டையாடி கொன்று அதன் மாமிசத்தை வந்து உண்ணுது. மேல்மட்ட உணவு திட்ட நிலையில் உள்ள மாமிச உண்ணிகள் மற்ற வேட்டை விலங்குகளை கொன்று உண்ண முடியாத காரணத்தால் உயர் வேட்டை இனம் எனவும் வந்து அழைக்கப்படுது. சில உயிரினங்கள் தாவரங்களையும் மற்றும் விலங்குகள் ஆகிய இரண்டையும் உண்டு வாழுது. இதற்கு அனைத்துண்ணிகள் என்ற பெயர். அனைத்துண்ணிகளில் வந்து கரப்பான் பூச்சி, நரி, கடல் புறா மற்றும் மனித இனம் எல்லாமே வந்து இந்த அனைத்துண்ணிகளில் தான் இடம்பெற்றிருக்கு. சில அனைத்துண்ணிகள் அழுக்குண்ணிகளாகவும் இருக்கின்றன, ஏனென்றால் அவை பிற உயிரினங்கள் உண்ட பிறகு மீதமுள்ள உணவை உண்பவை. இதற்கு எக்ஸாம்பிள் கழுதை, புலி, கழுகு. தாவரம் அல்லது விலங்குகளின் உட்பகுதி அல்லது வெளிப்பகுதியில் வாழும் தாவரம் அல்லது விலங்கை ஒட்டுண்ணி என அழைக்கிறோம். ஒட்டுண்ணிகளுக்கு உதாரணம் வேறு தாவரத்தில் உயிர் வாழும் புல்லுருவி, ஒரு தாவர ஒட்டுண்ணியாகும். நாடாப்புழு, வட்டப்புழுக்கள், பேன் உண்ணி, தெள்ளுப்பூச்சி போன்றவை வந்து ஒட்டுண்ணிகளில் வரும். கழிவுப் பொருட்களை உண்டு வாழும் நுகர்வோர்கள் வந்து மட்குண்ணிகள் என அழைக்கப்படுது. உதிர்ந்த இலைகள், இறந்த தாவரங்களின் சில பகுதிகள் மற்றும் விலங்கின கழிவுகள் எல்லாத்தையும் உண்டு வாழ்பவை வந்து இந்த மட்குண்ணிகள். மட்குண்ணிகளுக்கு உதாரணம் எறும்புகள், கரையான், மண்புழு, மர அட்டை, சாணவண்டு, பிதில் நண்டு, கடல் வெள்ளரி போன்றவை. உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது மண்புழு. இறந்த தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அவற்றின் கழிவுப் பொருட்களை சிதைக்கும் உயிரினங்கள் சிதைப்போர்கள் என அழைக்கப்படுது. சிதைப்போர்கள் வந்து பிற சார்பு உயிரினங்கள் எனவும் வந்து அழைக்கப்படுது. சிதைப்போர்களுக்கு உதாரணம் காளான், ஈஸ்ட், பூஞ்சை மற்றும் பாக்டீரியா. சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள உயிரினங்களின் பங்கை புரிந்து கொள்ள சூழலியல் வல்லுநர்கள் வந்து ஆற்றல் பிரமீடு என்ற ஒரு கருவியை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு உணவூட்ட நிலையில் கிடைக்கக்கூடிய ஆற்றலின் 10% மட்டுமே அடுத்த உணவூட்ட நிலைக்கு வந்து கடத்தப்படுது. சத்துகள் சூழ்நிலை மண்டலத்தின் சுழற்சியின் வழியாக சுழல்வதை உயிர் புவி வேதியியல் சுழற்சி என அழைக்கப்படுது. உயிர் புவி வேதியியல் சுழற்சி என்பது வேதியியல் பொருட்கள் சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள உயிர் மண்டலம் மற்றும் உயிரற்ற மண்டலங்கள் வழியாக சுழல்வது. இயற்கையான அல்லது செயற்கையான ஒரு நீர்த்தேக்கமானது நீண்ட காலத்திற்கு கார்பனை தேக்கி வைக்கும் தேக்கமாக வந்து இருக்கு. வளிமண்டலத்திற்கு கார்பன் டை ஆக்சைடை ஒரு கார்பன் தேக்கம் பிரித்து எடுத்துக்கொள்வதை கார்பன் பிரிப்பு என அழைக்கப்படுது.
ஒரு சூழ்நிலை மண்டலம் பெரிய பரப்பளவில் விரிவடையும் போது அது உயிரின சூழ் வாழ்விடமாகிறது. மிகவும் விரிவான சூழ்நிலை மண்டலத்தை உயிரின சூழ் வாழ்விடங்கள் என அழைக்கலாம். இது யாருடைய கருத்துனா ஐஜி சிமோன்ஸ் உடைய கருத்து. அடிப்படையாக உயிரின சூழ் வாழிடங்கள் இரு பெரும் பிரிவாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. நீர்வாழ் உயிரின சூழ் வாழ்விடங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரின சூழ் வாழ்விடங்கள். நீர்வாழ் உயிரின சூழ் வாழ்விடங்களுக்கு நிலவாழ் உயிரின சூழ் வாழ்விடங்களுக்கும் இடையே எல்லையாக காணப்படுவது ஈரநிலங்கள். நீர்வாழ் உயிரின சூழ் வாழ்விடம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், இரண்டு பகுதிகளாக. நன்னீர் உயிரின சூழ் வாழ்விடம், உவர்நீர் உயிரின சூழ் வாழ்விடம். நன்னீர் உயிரின சூழ் வாழ்விடம் காணப்படும் இடங்கள் வந்து குளங்கள், ஏரிகள், நீரோடைகள், ஆறுகள் மற்றும் ஈரநிலங்கள் போன்றவை நன்னீர் உயிரின சூழ் வாழ்விடங்களுக்கு உதாரணம். அதிக அளவு நீர் கொண்ட கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் சிந்து நதிகளில் டால்பின்கள் வந்து அதிக அளவில் காணப்படுது. உவர் நீர் உயிரின சூழ் வாழ்விடத்திற்கான இடம் கடல்கள் மற்றும் பேராளிகள். உவர் நீர் உயிரின சூழ் வாழ்விடத்தில் காணப்படும் உயிரினங்கள் பார்த்திங்கன்னா கடல் புற்கள் மற்றும் பெரிய பாசிகள். கடல் புற்கள் உள்நீரில் வளரும் ஒரு வகை தாவரம். தற்போது இவ்வகை கடல் புற்கள் வந்து 50 இனங்களுக்கு மேல் வந்து காணப்படுது. பவளத்திட்டுகள், கடல் தாவரங்கள் கடற்பவளங்களின் ஊட்டச்சத்துக்கு ஆதாரமாக இருக்குது. பவள பாசிகளும் பவள ஆல்கேக்களும் ஒன்றிணைக்கப்பட்டு பவளத்திட்டுகளாக வந்து வளருது. கடற்பவளங்கள் கூட்டமைப்போடு வாழ்கின்ற முதுகெலும்பு இல்லாத ஒரு கடல்வாழ் உயிரினம். பவளத்திட்டுகளில் அயனமண்டல பேராளிகள் மற்றும் கடல்களில் மட்டுமே வந்து காணப்படுது. பவளத்திட்டுகள் உவர் நீர் சூழ்நிலை மண்டலத்தின் ஒரு அங்கமாக வந்து இருக்கு. பவளத்திட்டுகள் கூட்டமாக வாழக்கூடியவை. கடற்பவளங்கள் வளர்வதற்கு உகந்த வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 29 டிகிரி செல்சியஸ் வரை. கடல் நீரின் வெப்பம் 20% செல்சியஸுக்கு குறைவாக இருக்கும்போது பவளப்பாறைகள் வந்து வாழ முடியாது. பவளப்பாறைகளின் கூடு எதனால் ஆனது? ஆன்சர், சுண்ணாம்பினால், அதாவது கால்சியம் கார்பனேட்னால் வந்து ஆனது. பவளத்திட்டுகளில் முக்கியமான மூன்று வகைகளாக பிரிக்கப்படுது. கடலோர பவளத்திட்டு, அரண் பவளத்திட்டு, வட்ட வடிவ பவளத்திட்டு. மேல் ஒட்டு கணுக்காளி, ஒட்டு மீன்கள் முக்கியமாக நீர்வாழ் கணுக்காளி உயிரினம். அதன் கடினமான மேலோடு மற்றும் பல ஜோடி கால்களால் மூடப்பட்டிருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நண்டு, கிரே மீன், சிறுகூனி, ஃபர்னாக்கல்ஸ் போன்றவை. அடுத்துதான் மெல்லுடலிகள், பொதுவாக முதுகெலும்பில்லாத மென்மையான உடலை கொண்ட உயிரினம். பெரும்பாலும் இவற்றின் உடல்கள் வந்து தடிமான ஓடுகளால் வந்து மூடப்பட்டிருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டு வந்து நத்தை, அட்டை, கணவாய் மீன், சிப்பி, ஓடு, கென்காளி, ஆலிகன், ஈரிதழ் சிப்பி போன்றவை. ஈரநிலங்கள் நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்கு உயிரினங்களை பரவலாக கொண்டுள்ளன. உதாரணம் பால்கலை, வழுக்கை, புன்னை மரம், சதுப்பு நில காடுகள் மற்றும் நாணல்கள். ஈரநில சூழ்நிலை மண்டலத்தில் சேறு நிறைந்த சதுப்பு நிலங்கள் வந்து காணப்படுது. சதுப்பு நில காடுகள் அலையாத்தி காடுகள் எனவும் வந்து அழைக்கப்படுது. ஆறுகளின் கழிமுகங்களிலும் நன்னீர் உவர் நீருடன் கலக்கும் இடங்களிலும் காணப்படுவது சதுப்பு நில காடுகள். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில பகுதி எதுனா சுந்தரவன காடுகள். தமிழ்நாட்டில் உள்ள அலையாத்தி காடுகள், அதாவது சதுப்பு நில காடுகள் எங்கெங்கே இருக்குன்னா பிச்சாவரம், முத்துப்பேட்டை, ராமநாதபுரம், மன்னார் வளைகுடா மற்றும் புன்னக்காயல் போன்ற பகுதிகளில் வந்து காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகள். வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகளின் சராசரி ஆண்டு மழை வந்து 200 சென்டிமீட்டர். வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகளின் சராசரியான ஆண்டு வெப்பநிலை வந்து 20 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை வந்து இருக்கும். உயரமான அகன்ற இலைகளை கொண்ட பசுமை மாறா வன்மரங்கள் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர், வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகளில் தான் வந்து காணப்படுது. இந்த மரங்கள் 20-35 மீட்டர் உயரம் வரை வந்து வளரக்கூடியது.
அடர்த்தியான புதர் செடிகளையும் கொடிகளையும் கொண்டுள்ளது வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகள். வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகள் காணப்படும் மரங்களில் என்னென்ன மரங்கள்லாம் காணப்படுதுன்னா, சீமை தேக்கு, ஈட்டி மரம், கருங்காலி, கொய்னா மரம், ரப்பர் மரம், தென்னை மரம், பிரம்பு, மூங்கில் போன்றவை. இந்த காடுகளில் விளிம்பு பகுதியில் கொரில்லாக்களும் குரங்குகளும் காணப்படும். ஆன்சர், வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகள் பகுதியில். இந்தியாவின் கடைசி எஞ்சிய வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகள் எங்கே இருக்குன்னா, கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்திருக்கும் சைலண்ட் பள்ளத்தாக்கு. இது ஒரு நீலகிரி உயிர்க்கோள காப்பகத்தினுடைய ஒரு பகுதியாக வந்து அமைந்துள்ளது. வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடுகளில் வாழும் முக்கியமான பழங்குடியின மக்கள் வந்து ஆப்பிரிக்க காடுகளில் உள்ள பிக்மீஸ், அமேசான் பகுதியில் வாழும் யானோ மணி மற்றும் டிக்குனா போன்ற பழங்குடிகள். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் உயிரின சூழ்வாழ்விடம். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் உயிரின சூழ்வாழ்விடம் காணப்படும் பகுதிகள் பருவமழை காலநிலையை கொண்டுள்ளதால் இவை பருவமழை காடுகள் என அழைக்கப்படுது. வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் உயிரின சூழ்வாழ்விடம் காணப்படும் நாடுகள் வந்து இந்தியா, மியான்மர், வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா மற்றும் சீனா தென் கடலோர பகுதிகள். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் உயிரின சூழ்வாழிடத்தின் ஆண்டின் மொத்த மலையளவு வந்து 75 சென்டிமீட்டர் வரை. வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் உயிரின சூழ்வாழ்விடத்தில் கோடையில் அதிகபட்சமான வெப்பநிலை வந்து 38°C 48°C வரை வந்து இனிகிறது. வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் உயிரின சூழ்வாழிடம் காணப்படும் மரங்கள் தேக்கு, சால், சந்தன மரம், இலுப்பை, மாமரம், வேலித்தட்டி, மூங்கில், இலவம் பஞ்சுமரம், கருவேல மரம், ஆலமரம் போன்றவை. வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் உயிரின சூழ்வாழிடம் காணப்படும் விலங்குகள் வந்து யானை, சிங்கம், புலி, சிறுத்தை, காட்டெருமை, டாஃபீர், பன்றி, நீர் யானை, காட்டுப்பன்றி, பறக்குமணில் போன்றவை. மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் உயிரின சூழ்வாழ்விடம் எப்போதும் வந்து மாறிக்கொண்டிருக்கும் ஒரு உயிரின சூழ்வாழ்விடமாக வந்து இருக்குது. புவியின் மத்திய அட்சரேகை பகுதியில் வந்து இந்த மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அமைந்துள்ளது. வெப்பமண்டலத்திற்கும் ஆர்க்டிக் வட்டத்திற்கும் இடையில் வந்து காணப்படுது. இந்த சூழ்வாழிடம் 30°முதல் 50° வடக்கு மற்றும் தெற்கு அச்சம் வரை வந்து பரவியிருக்கு. இங்கு சராசரி ஆண்டு வெப்பநிலை 10°C. குளிர்காலம், வசந்தகாலம், கோடைகாலம், இலையுதிர்காலம் என 4 பருவங்களை கொண்டிருக்கும். இந்த பகுதியில் வளரும் மரங்கள் வந்து ஓக், மேப்பிள், புங்கை மரம், ஹிக்கேரி, தேவதாரு, கொட்டை மரம் போன்றவை. இப்பகுதியில் சூரிய வெப்பம் மிக சிறிய அளவை வந்து சென்றடையுது. இதன் காரணமாக அங்கு பாசிகள், அஜேலியா, பல வகை வண்ணப்பூக்கள் உள்ள செடிகள் மற்றும் லாரல் மரம் போன்றவை வந்து காணப்படுது. மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் உயிரின சூழ்வாழிடத்தில் காணப்படும் உயிரினங்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, எறும்புகள், பூச்சிகள், ஈக்கள், தேனீக்கள், குளவிகள், சில்வண்டு, குச்சி பூச்சி, விட்டில் பூச்சி, பட்டாம்பூச்சி, தட்டான்கள், கொசுக்கள், கும்புடு பூச்சி போன்றவை வந்து காணப்படுது. புல்வெளிகள் வந்து பாலைவனத்தின் எல்லை பகுதிகளில் காணப்படுது. புவியில் காணப்படும் இயற்கை தாவரங்களில் 1/4 பகுதி புல்வெளி. புல்வெளிகள் வந்து 2 வகைப்படும். நிலநடுக்கோட்டுக்கு அருகே காணப்படும் புல்வெளியை வெப்பமண்டல புல்வெளி எனவும், மத்திய அச்ச பகுதியில் காணப்படும் புல்வெளியை மித வெப்பமண்டல புல்வெளி எனவும் வந்து அழைக்கப்படுது. வெப்பமண்டல புல்வெளி உயிரின சூழ்வாழிடம் பொதுவாக சவானா உயிரின சூழ்வாழ்விடம் எனவும் வந்து குறிக்கப்படுது. வெப்பமண்டல புல்வெளியை வந்து எவ்வாறு அழைப்பர்? ஆப்பிரிக்காவில் இந்த புல்வெளியை சவானா என அழைப்பர். தென் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா மற்றும் வெனிசுலாவில் வந்து லானோஸ் எனவும் வந்து சொல்கிறாங்க. பிரேசிலில் காம்போஸ் எனவும் வந்து அழைக்கப்படுது. மித வெப்பமண்டல புல்வெளி எவ்வாறு அழைக்கப்படுது? ஐரோப்பியா மற்றும் ஆசியாவில் ஸ்டெஃபி என அழைக்கப்படுது. வட அமெரிக்காவில், கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஃப்ரெய்ரி என அழைக்கப்படுது.
தென் அமெரிக்காவில் பாம்பாஸ், தென் ஆப்பிரிக்காவில் வெல்ஸ், ஆஸ்திரேலியாவில் டவுன்ஸ், ஹங்கேரியில் புஸ்டா எனவும் வந்து அழைக்கப்படுது. வெப்பமண்டல பாலைவன உயிரின சூழ்வாழ்விடங்கள். உலகிலேயே மிக வெப்பமான வறண்ட மற்றும் மழைப்பொழிவு மிக குறைவான பகுதி பொதுவாக அயனமண்டலத்தில் காணப்படும் கண்டங்களின் மேற்கு பகுதியில் வந்து அமைந்துள்ளது. வடஅரை கோளத்தில் சஹாரா, அரேபியன் மற்றும் தார் பாலைவனங்கள் வந்து காணப்படுது. ஆப்பிரிக்க ஆசிய பாலைவனங்கள் மிக நீண்ட பாலைவன மண்டலமாகும். வெப்பமண்டல பாலைவன உயிரின சூழ்வாழ்விடங்களில் காணப்படும் மரங்கள் என்னென்னு பார்த்தோன்னா கருவேல மரம், கள்ளிச்செடி, பேரிச்சை, பனைமரம், கிக்கார் பாபுல் போன்றவை. வெப்பமண்டல பாலைவன உயிரின சூழ்வாழ்விடங்களில் காணப்படும் விலங்குகள் கலைமான், நரி, கழுதைப்புலி, தரிசுவான், கேப்பு, முயல், முள்ளம்பன்றி போன்றவை. வெப்பமண்டல பாலைவன உயிரின சூழ்வாழ்விடங்களில் வாழும் நாடோடி மக்களை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆன்சர்: வட ஆப்பிரிக்காவில் பெர்பர்ஸ் என்றும், ஆப்பிரிக்கா பாலைவன பகுதியில் ஃபெடோயன்ஸ் எனவும், நமீபியாவில் டமாரா என்றும், கலஹாரி பாலைவனத்தில் உள்ள மக்களை புஷ்மன் என்றும், ஆஸ்திரேலியாவில் அபாரிஜின்ஸ் என்றும் வந்து அழைக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் சஹாரா பாலைவனத்தில் மிக கடினமான நடைப்பந்தயம் நடைபெறுகிறது. இது மாரத்தான் டே சாபல்ஸ் என அழைக்கப்படுது. சஹாரா பாலைவனத்திலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவு 7 நாட்களுக்குள் வந்து கடக்கணும். உலகம் முழுவதிலும் இருந்து 16 முதல் 79 வயதுக்குட்பட்ட சுமார் 1500 பேர் வந்து பங்கேற்கிறாங்க. டெய்கா அல்லது போரியல் வனப்பகுதி உயிரின சூழ்வாழ்விடம். இது உயிரின சூழ்வாழ்விடங்களிலேயே மிக பெரிய நில உயிரின சூழ்வாழ்விடம். ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஆசியா முழுவதும் பரவி காணப்படுது. இந்த சூழ்வாழ்விடம் 50 டிகிரி முதல் 70 டிகிரி வட அட்சரேகை வரை வந்து பரவியிருக்கு. இந்த சூழ்வாழ்விடம் வந்து சராசரி வருடாந்திர மழைப்பொழிவு பெரும்பாலும் 35 சென்டிமீட்டர்லேருந்து 60 சென்டிமீட்டர் வரை வந்து இருக்கு. டெய்கா அல்லது போரியல் வனப்பகுதியில் உயிரின சூழ்வாழ்விடத்தை எவ்வாறு அழைக்கின்றன? ஆன்சர்: ஊசி இலை காடுகள் உயிரின தொகுதி அல்லது வடமுனை பகுதி வனப்பகுதி உயிரின சூழ்வாழ்விடம் எனவும் வந்து அழைக்கப்படுது. டெய்கா அல்லது போரியல் வனப்பகுதி உயிரின சூழ்வாழ்விடத்தில் காணப்படும் மரங்கள் ஃபைன், ஸ்ப்ரூஸ், தேவதாரு மரம், மேப்பிள் மரம், சிடார் மரம். தூந்திர உயிரின சூழ்வாழ்விடம் வந்து, தூந்திரம் என்றால் மரங்கள் அற்ற சமவெளி என பொருள். இது வந்து ஒரு ஃபினிக்ஸ் சொல்லாகும். தூந்திர உயிரின சூழ்வாழ்விடம் மலைகளின் உச்சியில் ஆல்பைன் பகுதியில் வந்து அமைந்துள்ளது. ஒரு வருடத்தில் 8 லிருந்து 9 மாதம் வரை தரைப்பகுதி பனியால் வந்து இந்த பகுதியில் மூடப்பட்டிருக்கும். கடற்பஞ்சு போன்ற புல்தரை மற்றும் மரப்பாசிகள் வறண்ட தூந்திர பகுதி உட்பகுதியில் வந்து வளருது. பென்குயின்களும் சீல்களும் அண்டார்டிகாவில் கரையோர பகுதிகளில் வந்து வாழுது. 1968 உயிரின பன்மை என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர்: ரெய்மண்ட் எஃப் டாஸ்மன் என்பரால் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. இஓ வில்சன் உயிரின பன்மை என்னும் சொல்லை உபயோகப்படுத்திய ஆண்டு 1988. உயிரின பன்மை என்பது உயிரினங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஒரு இடத்தின் உயிரின பன்மையை எத்தனை நிலைகளாக அடையாளம் காணலாம்? ஆன்சர்: 3 நிலைகளாக: மரபணு பன்முகத்தன்மை, பன்முக சிற்றினங்கள், பன்முக சூழ் மண்டலங்கள். உலகிலேயே கொல்லும் அதான் அதிக உலக பொது இனத்தன்மை கொண்டதாக வந்து கருதப்படுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஞ்ஞானிகள் கூற்றுப்படி எத்தனை மில்லியன் உயிரினங்கள் தற்போது கண்டறியப்பட்டிருக்குன்னா 18.7 மில்லியன் உயிரினங்கள். அதிகளவு உயிரினங்கள் காணப்படும் பகுதிகள் வந்து வளமயங்கள் என அழைக்கப்படுது. வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் அதிக பல்வகை உயிர்களை கொண்ட செழுமையான வளமை என்றும் கூறலாம்.
வெப்பமண்டல காடுகள் உலக நிலப்பரப்பில் வந்து 7% மட்டுமே வந்து உள்ளடக்கியது. ஆனால் 50% பல்வகை உயிரினங்களை தன்னகத்தை வந்து கொண்டுள்ளது. இந்தியா அபரிதமான பல்வகை உயிரினங்களை கொண்ட 17 நாடுகளில் ஒன்று. உயிரின பன்மை வள மையங்கள் என்கிற வார்த்தையை 1988 உருவாக்கியவர் நார்மன் மைஸ். உயிர்கோள வளமையம் என்பது தனிச்சிறப்பு கொண்ட பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் வாழிட இழப்பு இரண்டையும் தன்னகத்தை கொண்ட உயிர் புவி பரப்பியல் என்று கூறியவர் நார்மன் மைஸ். சர்வதேச உயிர் பாதுகாப்பு மையம் நார்மன் மைஸ் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1999. வளமையம் உலகிலேயே அதிக வளம் கொண்ட உயிரியல் மற்றும் அழிந்து போகும் நிலையில் உள்ள சுற்றுச்சூழல் நிலப்பரப்பு. இது 34 உயிர்கோள வளமயங்களை வந்து அடையாளம் காண்பித்துள்ளது. புவியின் நிலப்பரப்பில் 2.3% உயிரின பன்மை வளமயங்கள் வந்து இருக்கு. இந்தியாவில் வந்து எத்தனை வளமயங்கள் வந்து காணப்படுதுன்னா 4. என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை, ஹிமாச்சல பிரதேசம், இந்தோ பர்மா பிரதேசம், சுந்தர்லாண்ட் அதாவது நிக்கோபர் மற்றும் தீவு கூட்டம். உலக அளவில் வெப்பமண்டல மலைக்காடுகளின் அழிப்பு உயிரிகளின் மொத்த அழிவு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறித்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தவர் யாருன்னா நார்மன் மைர்ஸ். வட்டார இனம் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட புவிப்பரப்பு அதாவது குறிப்பிட்ட தீவு வாழிடம் அல்லது ஒரு நாடு அல்லது ஒரு வட்டாரத்தில் மட்டுமே காணப்படக்கூடிய விலங்கு அல்லது தாவரம்தான் வந்து வட்டார இனம் என சொல்லப்படுது. ஆசிய சிங்கம் எங்கு மட்டும் காணப்படுது? ஆன்சர் குஜராத்தில் உள்ள கிர்காடுகளில். ஹங்கூல் என்று அழைக்கப்படும் காஷ்மீர் கலைமான் எங்கு காணப்படும்? ஆன்சர் காஷ்மீர் பள்ளத்தாக்குகளில் உள்ள நதிக்காடுகள் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சம்பா பள்ளத்தாக்கில் வந்து காணப்படுது. சிங்கவால் குரங்குகள் எங்கு மட்டும் காணப்படுது? ஆன்சர் தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் வந்து காணப்படுது. சர்வதேச உயிர் பாதுகாப்பு மையம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் வெர்ஜினாவில், அமெரிக்காவில் வெர்ஜினாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சர்வதேச உயிர் பாதுகாப்பு மையம் ஒரு நிதிசாரா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பாகும். சர்வதேச உயிர் பாதுகாப்பு மையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1987. சர்வதேச உயிர் பாதுகாப்பு மையத்தின் நோக்கம் நமக்கு உணவு, தூய நீர், வாழ்வாதாரம் தரும் இயற்கையும் மற்றும் ஒரு நிலையான காலநிலையும் வந்து பாதுகாப்பது. இந்த அமைப்பு 77 நாடுகளில் உள்ள 1200 இடங்களை பாதுகாக்க வந்து உதவி செய்து இதன் மூலம் 601 மில்லியன் ஹெக்டேர் பரப்பிலான கடல் சார்ந்த மற்றும் கடலோர இடங்களை வந்து பாதுகாக்கப்படுது. அழிந்து வரும் உயிரினங்களின் தன்மைக்கேற்ப அவைகளை இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சங்கம் அடையாளம் கண்டு வகைப்படுத்தியிருக்கு. 1964 அழியும் அபாய நிலையில் உள்ள அடையாளம் காணப்பட்ட இனங்களின் பட்டியலில் இச்சங்கத்திடம் வந்து இருக்கு. இயற்கை பாதுகாப்பு சர்வதேச சங்கம் கொடுத்துள்ள சிவப்பு பட்டியலின்படி உயிரினங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டதுன்னா 9 வகையாக வந்து பிரிக்கப்பட்டது சிவப்பு பட்டியலின்படி. முற்றிலும் புவியை விட்டு மறைந்து போன அதில் ஒரு உயிர் கூட தற்போது இல்லை என்பதை வந்து எவ்வாறு குறிப்பார்? ஆன்சர் அழிவுற்ற எக்ஸ் என குறிப்பாங்க. தங்கள் பிறப்பிடமாகிய காடுகள் அல்லது வனங்களில் இல்லாது அடைக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே காணக்கூடும் என்பதை எவ்வாறு குறிப்பார்? அந்த சிவப்பு பட்டியலில் வனத்தில் அழிவுற்ற அதாவது இடபிள்யூ என வந்து குறிக்கிறாங்க. அதே மாதிரி அபாயகரமான நிலையில் எண்ணிக்கையில் குறைந்து கொண்டு வருபவை அல்லது வெகு விரைவில் இப்புவியில் காணாமல் போகும் நிலையில் உள்ள விலங்குகளை சிஆர் அபாயகரமான அழியும் நிலை என குறிக்கிறாங்க. விரைவில் முற்றிலும் இப்புவியில் இருந்து மறையும் நிலை என்பதை குறிப்பது இஎன் அழியும் நிலை. விரைவில் அழியும் நிலையில் உள்ள உயிர்களின் பட்டியலில் இடம்பெறும் என்பதை எவ்வாறு குறிப்பர்? ஆன்சர் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலை வியூ என வந்து குறிக்கிறாங்க. வருங்காலத்தில் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் பட்டியலில் இடம்பெறும் என்பது என்டி அச்சுறுத்தல் நிலை. அழியும் நிலையில் இல்லை, அதிக எண்ணிக்கையில் அதிக பரப்பளவில் காணப்படும் என்பதை அதிக கவலை தேவையற்ற நிலை என்பது ஐசி. இது தற்போது அச்சுறுத்தும் நிலையோடு சேர்க்கப்பட்டுவிட்டது என்பதை குறிப்பிட்டு வந்து பாதுகாப்பை நம்பியுள்ள நிலை சிடி.
இனங்களின் அழிவு நிலையை தொடர்ந்து புரிந்து கொள்ள சரியான விவரம் இல்லை என்பது டிடி என குறிக்கப்படுது. விதிகள் அடிப்படையில் இன்னும் மதிப்பிட்டு தரம் பிரிக்கப்படவில்லை என்பது என்இ என குறிக்கப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு பட்டியலில் ஒவ்வொரு அந்த உயிரினங்களினுடைய தரத்தை பொறுத்து வந்து அதை வந்து குறிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பொறுத்துக்களை கூட கொடுத்து கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. சிவப்பு புள்ளி விவர பட்டியலில் எத்தனை நிலைகளை உள்ளடக்கியது? 3 நிலை: அச்சுறுத்தல், அபாயகரமான அழியும் நிலை, அழியும் நிலை, அதிகம் பாதிப்புக்குள்ளான நிலை. ஜூன் 20, 2022 2012 Rio+20 புவி உச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்ட சிவப்பு பட்டியலின்படி 19817 இனங்கள் வந்து அழியும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளது. ஹவாய் தீவில் காணப்படும் அலுலா என்று அழைக்கப்படும் ஒரு தாவர இனத்தை கம்பு முட்டைக்கோஸ் என்றும் அத்தீவு மக்கள் வந்து அழைக்கிறாங்க. இது வந்து சிவப்பு பட்டியலில் உள்ள 38 அழியும் நிலையில் உள்ள இனங்களில் ஒன்றாக வந்து இருக்குது. தற்போது ஹவாயில் அலுலா தாவரங்கள் அழியும் நிலையிலிருந்து அழிந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இவை ஹவாயின் காற்றுள்ள மலைமுகப்பு பகுதிகளில் மட்டுமே வந்து காணப்பட்டது. இவை 1982 to 1992 ஏற்பட்ட ஐவா இன்கி சூறை காற்றுகளால் அழிக்கப்பட்டு 10 தாவரங்கள் மட்டுமே வந்து உயிரோடு காணப்பட்டிருக்கு. பெரிய வகை மனித குரங்குகளின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக எந்த ஆண்டு அழியும் நிலையில் இருந்து அபாயகரமான அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது? ஆன்சர் 2016. பெரிய வகை மனித குரங்குகள். இந்த எண்ணிக்கை குறைவுக்கு காரணம் சட்டத்திற்கு புறம்பாக வேட்டையாடுதல் மற்றும் விளைநிலங்களுக்காக காடுதல் வந்து அளிக்கப்படுவது. இந்த நிலை நீடித்தால் 2054 93% கொரிலாக்கள் வந்து மறைந்துவிடும். கொரிலாக்கள் காங்கோ கிழக்கு ஜனநாயக குடியரசு, தென்மேற்கு உகாண்டா மற்றும் ரெஃபாண்டாவில் மட்டுமே வந்து காணப்படும். குள்ளக்காட்டு பன்றி எந்த நாடுகளில் வந்து காணப்படுதுன்னா பங்களாதேஷ், பூடான், இந்தியா மற்றும் நேபாளத்தில் வந்து காணப்படுது. குள்ளக்காட்டு பன்றி இந்தியாவில் எந்த பகுதியில் மட்டும் காணப்படுதுன்னா அசாம் பகுதியில். இந்த பன்றிகளை காப்பதற்காக குள்ளக்காட்டு பன்றி பாதுகாப்பு அமைப்பு ஒன்றை இந்திய சூழ்நிலை மண்டல அமைப்பை சார்ந்த கௌதம் நாராயணன் என்பவர் வந்து தோற்றுவித்திருக்காரு. குள்ளக்காட்டு பன்றி பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1995. கௌதம் நாராயணன் எந்த மாநில அரசின் உதவியோடு இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தினார்னா அசாம் மாநில அரசின் உதவியோடு. தற்போது இந்த பன்றிகளின் எண்ணிக்கை வந்து 150 வந்து இருக்கு. 1600 to 1900 இடைப்பட்ட காலத்தில் எத்தனை வருடங்களுக்கு ஒரு சிற்றினம் அழிந்ததாக கணக்கிடப்பட்டிருக்கு? ஆன்சர் 4 ஒரு முறை. அந்நிய இனங்களின் ஆக்கிரமிப்பால் அவ்விடத்தை பிறப்பிடமாக கொண்ட சில இனங்கள் அழிவதை எடுத்துக்காட்டு வந்து உன்னிச்செடி. இந்தியாவின் உயிரின பன்மை பாதுகாப்பு. உலகின் மிகப்பெரிய உயிரின பன்மை மையங்கள் வந்து 17 இருக்குது. இதில் இந்தியாவும் ஒன்று. உலக நிலப்பரப்பில் இந்தியா 2.4% வந்து இருக்குது. உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் பங்கு 16.7%. உலக அளவில் இந்தியாவில் உள்ள கால்நடைகளின் பங்கு 18%. இந்தியாவின் உயிரின பன்மையின் பங்களிப்பு வந்து 8%. இந்தியாவில் அழிந்து கொண்டிருக்கும் இனங்கள்லாம் எவைவேனா ஆசிய சிங்கம், ஆசிய யானை, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், கங்கை நதி டால்ஃபின், பனி சிறுத்தை புலி, காஷ்மீர் கலைமான், கடல் பசு, கங்கை நீர் முதலை, காணமயில், சோலை மந்தி போன்றவை. தேசிய வனவிலங்கு வாரியம் யாரை தலைவராக கொண்டு செயல்படுத்தப்பட்டது? ஆன்சர் பிரதமரை. முதல் முறையாக தேசிய வனவிலங்கு செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2002. இந்தியாவில் உள்ள உயிரின பாதுகாப்பு திட்டங்களின் ஆண்டுகள்: புலி காப்பகம் 1973, முதலைகள் வளர்ப்பு இயக்கம் 1975, காண்டாமிருக பாதுகாப்பு திட்டம் 1987, யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1988, கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் 1999. இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் வந்து 4 வந்து இருக்குது. தேசிய பூங்காக்கள் 103, நாட்டின் பரப்பளவில் 1.2% வந்து இருக்குது. அதே மாதிரி வனவிலங்கு சரணாலயம் 537, இது 3.6% நிலப்பரப்பில் இருக்குது. பாதுகாக்கப்பட்ட காடுகள் 67,
இது 0.1% நிலப்பரப்புல இருக்கு. சமுதாய காடுகள் 26, இது 0.001% நிலப்பரப்புல இருக்கு. மொத்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக 733 பகுதிகள் வந்து இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் எதன் பாதுகாப்பில் உள்ளது? ஆன்சர், இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சங்கம் அதனுடைய ஐயுசிஎனின் 2வது தர பாதுகாப்பு பகுதியில் வந்து இருக்கு. தேசிய பூங்காக்கள் என்பது என்ன? சூழல் அமைப்பு, புவி, புற அமைப்பியல் மற்றும் அதிக எண்ணிக்கையில் விலங்குகள் மற்றும் தாவரங்களை கொண்டுள்ள உயிரின வளப்பகுதி. இப்பூங்காக்களுக்கு மனித நடமாட்டம் முற்றிலும் வந்து தடை செய்யப்பட்டிருக்க. இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா 1936 ஹெய்லி தேசிய பூங்கா என்ற பெயரில் நிறுவப்பட்டது உத்தரகண்ட் மாநிலத்தில். தற்போது இந்த பூங்கா வந்து ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா என மாற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் மொத்தம் எத்தனை தேசிய பூங்காக்கள் வந்து இருக்குன்னா 103 தேசிய பூங்காக்கள் வந்து இருக்கு. சரணாலயத்திற்கும் தேசிய பூங்காவிற்கும் உள்ள வித்தியாசம் மக்களுக்கு உள்ளே வாழ்வதற்கு கொடுக்கப்படும் உரிமையில் தான் வந்து இருக்கு. தேசிய பூங்காக்களில் மக்கள் முற்றிலும் தடை செய்யப்படுவாங்க. சரணாலயங்களில் உள்ள தலைமை வனவிலங்கு சரணாலய காவலர் அந்த சரணாலயத்தின் அன்றாட போக்கை வந்து ஒழுங்குபடுத்துவார். இந்தியாவில் உள்ள மொத்த சரணாலயங்கள் வந்து 537. தனிநபர்களுக்கு சொந்தமான சிறிய வனப்பகுதியை வந்து சமூக வளமையம் அல்லது சமூக காடுகள் என அழைக்கப்படுது. சட்டத்தின் மூலம் ஒரு வளமயத்தின் வளத்தை அதிகரித்து பாதுகாத்து தக்க வைத்து கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட நீர் அல்லது நிலப்பகுதி உயிர்கோள வளமயம் என அழைக்கப்படுது. நீலகிரி உயிர்கோள மையத்திற்கு வருபவை பண்டிப்பூ தேசிய பூங்கா, முதுமலை புலிகள் காப்பகம், அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, நாகர்கோல் கோவில் தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்கா. உயிர்கோள காப்பகங்கள் மரபு சார்ந்த வகையில் 3 மண்டலங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, மத்திய பகுதி, இடைநிலை மண்டலம், வெளி அல்லது மாற்றக்கூடிய மண்டலம். இந்தியாவில் எத்தனை குறிப்பிடக்கூடிய உயிர்கோள வளமயங்கள் வந்து இருக்குன்னா 18. புலிகள் காப்பகம் அழிந்து கொண்டிருக்கும் புலிகளை காக்க இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1973. முதலில் 9 காப்பகங்களோடு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது 50 வந்து உயர்ந்துள்ளது. எந்த கிராம மக்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி சுரங்கப்பணிக்கு எதிராக போராடினர்? ஆன்சர், ராஜஸ்தான் கிராம மக்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அல்வார் மாவட்டத்தில் 5 கிராம மக்கள் இணைந்து 1200 ஹெக்டேர் காடுகளை எவ்வாறு அறிவித்தனர்? ஆன்சர், பைரோடேவ் டாக் சோன்சூரி என்று அழைத்தனர். ராஜஸ்தானில் உள்ள ஃபிஷ்னாய் கிராமங்களில் வெளிமான்கள் கூட்டமாய் செல்வதையும் நீலமான்களின் மற்றும் மயில்கள் அந்த கிராமத்தின் ஒரு அங்கமாக திகழ்வதையும் யாரும் துன்புறுத்தாமல் இருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள முக்கிய உயிரின காப்பக தலங்கள் புலிகள் காப்பகம் 50, யானை காப்பகம் 32, உயிர்கோள காப்பகம் 18, ராமேஸ்வர ஈரநிலம் 26, உயிர் இயற்கையான உலக பாரம்பரிய இடம் 7, முக்கியமான கடல் சார்ந்த மற்றும் கடலோர உயிரின பன்மயங்கள் 107 இருக்குது. பாதுகாக்கப்பட்ட கடல் சார்ந்த பகுதிகள் 131 இருக்குது. முக்கியமான பறவை காப்பகம் வந்து 563 வந்து இருக்குது. கடந்த 15 ஆண்டுகளாக தொலை நுண்ணுணர்வு மற்றும் புவியியல் தகவல் தொகுதியில் GIS மூலமாக உயிரின பன்மையை பகுதியை அடையாளம் காண எந்த முறை உருவாக்கப்பட்டது? ஆன்சர், இடைவெளி பகுப்பாய்வு. 1798 சென்னைக்கு அருகில் உள்ள எந்த கிராமத்தில் ஆங்கில வீரர்கள் அங்குள்ள ஈரநிலத்தில் சில நாரைகளை சுட்டபோது அக்கிராமவாசிகள் புயல் போல் திரண்டு போய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கூடு கட்டியுள்ள பறவைகளை சுடக்கூடாதேன்னு உத்தரவிட்டனர்? ஆன்சர், வேடந்தாங்கல் கிராம மக்கள். ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்களில் வாழும் விலங்கு சிறுத்தை புலி. உலகிலேயே மிகவோ வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை புலி. எந்த ஆண்டு மகாராஜா ராமானுஜ பிரதாப் சிங் தியோ என்பவர் இன்றைய வட சட்டீஸ்கர் மாநிலமான அன்றைய மத்திய பிரதேசத்தை சார்ந்த சர்குஜா மாநிலத்தில் எஞ்சியுள்ள 3 ஆசிய சிறுத்தைகளை சுட்டு கொன்றார்? ஆன்சர், 1948. நம்ம 11th ஸ்டாண்டர்டில் உயிர்கோளம் பாடத்தில் இருக்க 9x9 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ப்ரீவியஸாக வந்து நம்ம வளிமண்டல டாபிக் வந்து கொடுத்துருந்தோம் ஜாக்ரஃபிலேருந்து. அதே மாதிரி தமிழ் பார்த்தீங்கன்னா 6th டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஜிகேவும் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ எதிக்ஸ் புக் வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ எதிக்ஸ் புக்கும் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.